மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அம்மா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கிழங்கு அடை செய்யறதுக்காக கிழங்கு அரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சைட்ல வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சிருக்காங்க, தோரம் பருப்பும் கடலைப்பருப்பும். ஸோ கிழங்கு அடை வந்து இன்னைக்கு காலைல மார்னிங் டிஃபன், அதோட சேர்த்து என்னமோ தேங்காய் சட்னியா, அரிசி ஊற வச்சிருக்கீங்களா, அரிசி ஊற வச்சிருக்காங்க அதோட. ஸோ மார்னிங் வந்து நான் அரைக்கும் போது காட்டுறேன், எப்பயும் அடை போல தான். இதை மட்டும் அரைச்சி அந்த மாவோட கலந்துப்பாங்க, கிழங்கை மட்டும் அரைச்சி. ஸோ நான் சுடும் போது உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டு காப்படி புழுங்கரிசிக்கு, 10 காஞ்ச மிளகா, 10 சோம்பு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கணுமா. பூண்டு பல்லு வந்து உரிக்கலாம் வேணாமா, அப்படியே போட்டுக்கலாம். கிரைண்டர்ல போட்டு அரைச்சிருவீங்களா? ஓகே. அடுத்து பெருங்காயம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க பெருங்காயம். ஏன்னா நம்ம வந்துட்டு கடலைப்பருப்பு தோரம் பருப்பு ரெண்டுமே பருப்பு ஐட்டம்ஸ். ஸோ மழை காலத்தில் செய்யும் போது கொஞ்சம் அதிகமாகவே பெருங்காயம் போட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே இதில் போட்டு அரைச்சிக்கோங்க கிரைண்டரில். நீங்கள் வந்து அடைக்கி மாவு அரைக்கிறீங்கன்னா மிக்சியை விட கிரைண்டரில் அரைங்க, அப்போ தான் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நான் அரைச்சி எடுத்ததும் உங்களுக்கு காட்டுறேன். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நறுக்கி கழுவி வச்சிருக்க கிழங்கு, மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். அம்மா டேஸ்ட்டுக்காக இதில் போட்டு அரைக்கிறாங்க. இதில் வந்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன்ட்ட மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டாங்க, டீஸ்பூனில். இப்போ கையை வச்சு இப்படி எடுத்து எடுத்து விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா நேவாக ஓடிடும். கிழங்கும் அரிசியும் மசிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியா கலப்பு போட்டு கொர கொரன்னு எடுத்துடணும். கருவேப்பிள்ளையும் அரைஞ்சிட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறாங்க. இந்த பக்கம் தேங்காய் திருவி வச்சிருக்காங்க. இப்போ மாவு வந்து இந்த பதத்துல அரைச்சி எடுத்துக்கோங்க. அது நார் ஒன்று கிடக்குமா, இதில் வந்து கொஞ்சம் மாவில் அடை மாவில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். கல்லெண்ணெயாவது நல்லெண்ணெயாவது ஊற்றி பிசைஞ்சி வச்சுக்கிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றக்கூடாது, தேங்காய் எண்ணெய் வந்து மேலே ஊற்றிக்கணும். ஓகே. எண்ணெய் ஊற்றி பிசையணும், எண்ணெய் ஊற்றி மாவை கலக்கி. இவ்வளோ கெட்டி பத்துக்கு பிசையிருக்குமா? இது வந்து நம்ம தோசை மாதிரி மெலிதாகவும் ஊற்றிக்கலாம், கையால் எடுத்தும் அடை தட்டலாம். இப்போ நீ கையால் தட்ட போறியா? கையால் தான் தட்டுக்கணும்னு கொஞ்சம் இருக்கு. இதாக ஓகே. நீங்கள் அந்த பதத்தில் வந்து இருந்தால் கையாலே தட்டிக்கலாம் நீங்கள். இல்லை உங்களுக்கு வந்து தோசை கரண்டியால் எடுத்து ஊற்றுறீங்கன்னா இந்த பதம். நிறையா பேர் வீட்டில் வந்து புளிக்க வச்சு ஊற்றுறாங்க, அது எங்களுக்கு பிடிக்காது. ஸோ எங்களுக்கு வந்து இப்படி உடனே அரைச்சி ஊற்றுற மாவு தான் எங்களுக்கு பிடிக்கும். நிறையா பேர் வீட்டில் வந்து புளிக்க வச்சு தான் ஊற்றுறாங்க அடமாவே. இருமா, தோசை கல் சூடாயிடுச்சு. அவ்வளோதான். தேங்காய் எண்ணெய் ஊற்றிடணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுத்தா சூப்பரான அடை, கிழங்கு அடை ரெடி. இந்த மழை நேரத்தில் இந்த அடை வாசனை சூப்பராக இருக்குங்க. எப்பயுமே அடைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிவிட்டா தான் அடை நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஊற்றுறீங்கிறத விட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய்ன்றப்ப நீங்கள் வந்து பயப்பட வேணாம், அது நல்ல எண்ணெய் தான் உடம்புக்கு. தாய்ப்பாடில் இருக்க சக்திக்கு நிகரான சக்தி தேங்காய் எண்ணெயில் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண பாருங்கள், சன்ஃப்ளவர் லீஃப் அண்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக. சுட்டுட்டாங்க, அதுக்கு சூப்பராக தேங்காய் சக்தியும் அரைச்சிட்டாங்க அம்மா. அடை வித்து தேங்காய் சட்னி. ஸோ நான் அப்போ என்னோட இன்னும் என்ஜாய் பண்ணுறேன். நான் வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.
இது என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கணேச அம்மா வீட்ல இருந்து லெமன் இடியாப்பம் வந்திருக்கு. லெமன் ரைஸ் போலயே செய்வாங்க. ஸோ சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு. காலைல டிஃபன் முடிச்சாச்சு, இது செகண்ட் டிஃபனு. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்குங்க. நான் அம்மா வீட்டுக்கு சரி எங்கேயாவது வெளில போவோம், அங்கே திருச்சியில் எங்கேயும் போக முடியல தம்பியை வச்சுக்கிட்டு. ஸோ அம்மா வீட்டுக்கு வந்தால் எங்கேயாவது வெளில சுற்றுவோன்னு நான் பிளான் பண்ணிட்டு வந்தேன்னா, ஒரு வாரத்தில் நாலு நாள் மழை பெய்யுது, மீதி மூணு நாளில் ஒரு நாள் எனக்கு ஏதாவது உட முடியாமல் போயிடுது. இன்னொரு நாள் மகிழ் 999 இருக்கான், மீதி ஒரு நாளாக தாங்க வெளில போகிற மாதிரி இருக்கு. இப்படி மழை பெஞ்சா நான் எங்கெங்க போகிறது? ஸோ சார், அம்மா பாவங்க மீன் வாங்க போயிருக்காங்க, கண்டிப்பாக நினைஞ்சிட்டு தான் வருவாங்க. கெண்ட மீன் அம்மா குழம்பு சூப்பராக வைப்பாங்க. ஸோ கெண்ட மீன் வாங்கிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. அப்படியே இறாலும் கெண்ட மீனும் கிடச்சா வாங்கிட்டு வரேன்ட்டு. பட் மழை இந்த கொட்டு கொட்டி எடுக்குது, அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரில பாவம். மீன் குழம்பு வச்சு அம்மா மீன் வறுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கு மீன். ஸோ இது வந்துட்டு விராச்சி ஹாரி கெண்ட மீன். இந்த மீன் எப்பயுமே அம்மா வந்து மாப்பெடுக்க போய் வாங்குவாங்க, அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு. மேம்பாலத்தை விட மாப்பெடுக்க போய் வாங்குவாங்க. ஸோ சாதம் வச்சுட்டு ரசம் வச்சுருக்காங்க. இது வந்து குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள். குழம்பு இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். வறுத்த மீன் சூப்பராக இருந்துச்சு, குழம்பு நம்ம தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் வச்சது வந்து எடுக்கலை, கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டேன். அதனால் அம்மாவோட மீன் குழம்பு ரெசிபியும் ஆல்ரெடி நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், மீன் வறுவலோட ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட வீடியோ கண்டினியூஷன் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் லன்ச் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் இன்னைக்கு கெண்ட மீன் குழம்பு, கெண்ட மீன் வறுவல். நான் வந்து முத நாள் நைட் மதியத்துக்கு மேலே வீடியோ எடுக்கலை. ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கு. அம்மா வந்து இன்றைக்கி ஒரு சட்னி வந்து ஸ்பெஷல் சட்னி. என்ன சட்னின்னா பீக்கங்காய் துவையல் தான். பீக்கங்காய்க்கு வந்துட்டு அந்த தோலை சீவி வச்சுக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க எப்பயுமே. ஏன்னா அந்த தோல்லையும் அவ்வளோ சத்து இருக்குது. ஸோ தேங்காய் திருவி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பெருங்காயம், கொஞ்சம் நிறையவே பெருங்காயம் போட்டு பெருங்காயத்தை பொரிச்சுக்கோங்க. இதுக்கு வந்து கடலைப்பருப்பு உளுந்து ரெண்டுமே போடணும் இந்த சட்னிக்கு. எந்த சட்னிக்குமே வந்து கடலைப்பருப்பை விட உளுந்த பருப்பு கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு நிறையா போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டே மாற்றிடும். அடுத்து வந்து பட்டை மிளகாய், ஒரு 4 பட்டை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்து உளுந்து கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா பொரியற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் இப்போ தோலை வந்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதை போட்டு வதக்க வேண்டியதுதான். நிறைய பேர் வந்து இந்த சட்னிக்கு வந்து வெங்காயம்லாம் சேர்த்து வதக்குறாங்க. வெங்காயம்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இதை நல்லா சுருளை வதக்கிட்டு தேங்காய் ஆட் பண்ணி உப்பு புளி போட்டு அரைச்சிடணும், அவ்வளோதான். நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அடுத்து அதிலே கல் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. புளி வந்துட்டு ஒரு 2 கொட்டை கூடவே போட்டுக்கோங்க. ஏன்னா புளிப்பு கொஞ்சம் கூட இருந்தால் தான் இந்த சட்னியில் வந்து அந்த பச்சை வாடை வந்து எடுபடாது. ஸோ புளி கொஞ்சம் கூட போட்டு அரைச்சப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா சுருளை வதக்கிட்டு இது வந்து எதுக்கு ரொம்ப நல்லதுன்னா பித்தத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு பித்தமாக இருக்குது, கொமட்டுது, பித்த வெடிப்பு இருக்குது, ஒழுங்காக சாப்பிட முடியல, அந்த மாதிரி உள்ளவங்க பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த சட்னி அரைச்சி இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். 2 நாள் வரைக்கும் வச்சுக்கலாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா சுருளை வதங்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தேங்காவை போட்டு அந்த சூட்டில் வந்து தேங்காய் வதக்குனா போதும். ஏன்னா தேங்காவை ரொம்ப வதங்குறீங்கன்னா எண்ணெய் வடை வந்துடும். அவ்வளோதான், ஆறுனதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி துவையில் அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். இது அம்மியில் அரைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் சட்னி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஸோ வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக அந்த சட்னி பிடிக்குங்க. என் சட்னியை கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் இன்னொரு வீடியோ இல்லைன்னா வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.